இன்றைய இந்த வணக்கம் தமிழில் வந்து நாங்கள் இரண்டு விடயங்கள் சம்பந்தமாக கதைக்க போகிறோம். ஒன்று வந்து நட்பு சம்பந்தமாக கதைக்க போகிறோம், இன்னொன்று இந்த மர நடுகை சம்பந்தமாக கதைக்க போகிறோம். முதல்ல நாங்கள் நட்பு சம்பந்தமாக கதைக்கலாம். லட்சி, இந்த நட்பை வந்து நாங்கள் வந்து சுவாசிக்கணும் என்று சொன்னால், நட்பு தான் வந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து அத்திவாரம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். நாங்கள் படிப்ப ஒரு மனிதன் ஒரு மனிதன் வந்து குழந்தையாகும் போது, பிறகு வந்து பள்ளி பருவங்களில் வந்து பாடசாலைக்கு போகும்போது, அதில் இருந்து எங்களுடைய நட்பு வந்து வளர்கின்றது. நிச்சயமாக, அதாவது இதில் வந்து வளர்த்திய விஷயம் வந்து பன்னாட்டு நட்பு, அதாவது எங்களுக்கு நாட்டுக்குள்ளே நட்பு என்பது எவ்வளவு தூரம் அவசியம், நாட்டுக்குள்ளேயே நட்பு அவசியம் போது எங்களுக்குள்ள நட்பு என்பது ரொம்ப அவசியமான விஷயம். நாங்கள் சொல்லுகின்ற போது நாங்கள் சின்ன வயசுல பல முகங்களை பார்க்கின்றோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மகத்தான உறவு என்று சொல்லலாம் நட்பு. அதாவது அங்கே வந்து ஒரு அன்பான ஒரு நட்பு கிடைக்கின்ற போது அங்கே வந்து எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, பொறாமை இருக்காது, போட்டி இருக்காது. அவங்க எங்கள் மேலே அன்பு, தனி ஒரு அன்பு மட்டும்தான் வச்சுருப்பாங்க. நிச்சயமாக உண்மையான நட்பாக இருந்தால் அதில் வந்து எந்தவித எதிர்பார்ப்புமே இருக்காது. உண்மையான அன்பில் சுயநலம் இருக்கான்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு நட்பு கிடைக்கிறது உலகத்திலேயே அப்படி ஒரு புண்ணியம் பண்ணவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அது ஒரு வரம் அப்படி என்று சொல்லலாம். எங்களுக்கொண்டொரு உறவு, எங்களுக்கொண்டொரு உண்மையான நட்பு கிடைத்து விட்டால் இந்த உலகத்தையே நாங்கள் வாங்கிடலாம். அப்படியான ஒரு சந்தோஷம் இல்லை, உண்மையிலுமே இந்த உலகத்தை வாங்கக்கூடிய ஒரு வல்லமை அந்த நட்பிடம் இருக்கின்றது. ஒரு உண்மையான அன்பு வந்து எங்களை அவ்வளோ பலப்படுத்துவாங்க. உன்னால் முடியும்னு சொல்லி, அதாவது நாங்கள் என்னவா இருந்தாலுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாத விஷயம் இந்த நட்பட்டை மட்டும்தான் பகிர்ந்து கொள்ளும். அதாவது இன்னும் சார்ந்த விஷயம் யார்ட்டையா, அது வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு தெரியுமா அப்பாவுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டால் இல்லை, அவங்களே எதிர்ச்சிடவும் யார் இந்த விஷயம் இல்லாங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் மகத்தான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்தையுமே நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஒரு நட்புன்னு சொன்னால் எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்ளுமோன்னு சொல்லலாம். அதாவது என்னென்னு தெரியல, நாங்கள் ஒரு நம்பிக்கை, அவங்க எங்கள் மேலே வச்சுக்கிற நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஒரு ஆறுதல் எங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு நட்பட்டை நாங்கள் ஒரு பகிர்ந்து கொள்ளும்போது. எங்களை அறியாமல் ஒரு மனசில் ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். கண்டிப்பாக ஒரு நண்பனை வந்து ஒரு ஆபத்தில் தான் அறியலாம் அப்படி என்று சொல்லுவார்கள். நிச்சயமாக இது உண்மைதான். ஒரு நண்பன் வந்து ஆபத்தில் இருக்கும்போது அந்த நண்பனை வந்து இவன் எவ்வளவுக்கு கை கொடுத்து காப்பாத்துகிறானோ அவன் தான் வந்து உண்மையான நண்பனாக காணப்படுவான். ஒரு நண்பனுக்கு பிரச்சனை அப்படி என்று சொன்னால் அவனிடத்தில் போயிருந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவன் பிரச்சனையை கேட்டு இதற்கான சொல்யூஷன் என்ன என்பதை அவன் அறிந்து அந்த நண்பன் இருந்த பிரச்சனையை வந்து தன்னுடைய பிரச்சனையாக நினைத்து அதற்கான தீர்வை சொல்லி அவனை வந்து ஆறுதல் படுத்துற ஒரு நட்பு கிடைத்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக தொடர்ச்சியாக இந்த நட்பு பற்றி இன்னும் சில விஷயங்களை பேசலாம். இணைந்து கொள்ளப் போகின்றீர்கள் அடுத்த பகுதி. முக்கியமான பகுதி என்றேனா அல்ல, என்ன பகுதி என்று சொன்னால் மும்மதம் சார்பான நச்சந்திரி. அந்த பகுதியை குறிப்பாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. மும்மதம் சார்பான நச்சந்திரி பகுதியோடு தான் நிகழ்ச்சி மூலமாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். வாங்க இணைந்திருக்கலாம். பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமாம். எல்லாம் வல்ல என் குருமூர்த்தி என்னுள்ளே இருந்து என்னை பேசி எட்டி வைக்கட்டும். டேன் டிவி ஓம் தொலைக்காட்சி வாயிலாக காலை வேளையில் சைவன சிந்தனையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகள் உடைவேன். அனைவருக்கும் வணக்கம். ஆலயத்தினுடைய பிரம்மோற்சவத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் யாகங்கள் எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். உண்மையிலேயே யாகங்கள் 9 தினங்கள் உத்தமோத்தமமாக கொள்ளப்படுகின்றது. இந்த யாகங்கள் 9 தினங்கள் தான் அங்கே, 9 இரவுகள் தான் அங்கே யாகத்தில் இருக்க முடியும். 10வது நாள் காலையிலே அந்த கும்பம் எடுத்துவிட வேண்டும். அப்பொழுது தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த யாகத்தை நாம் செறிவர செய்கின்ற பொழுது அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கின்றது. அவர் சொல்லுகின்றார், இவர் சொல்லுகின்றார், இங்கே எங்களுடைய ஆலயத்தில் இதுதான் முறை என்பதெல்லாவற்றுக்கும் மேலாக ஆகம விதிமுறையையும் நாங்கள் கடைக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகம விதிமுறை என்ன சொல்லுகின்றதோ அதன்படி நாங்கள் செய்ய வேண்டும். இந்த ஆலயத்திலே இப்படித்தான் இருக்கின்றது, இல்லை அந்த எசமான் சொல்லுவார் இங்கே இப்படித்தான் நீங்கள் அதை பண்ணுங்கள்னு சொல்லுவார்கள். அப்படி செய்வதற்கும் சிலர் தயாராகத்தான் இருக்கின்றார்கள். அது எல்லாவற்றையும் நீங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். தெளிவுபடுத்த வேண்டிய நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். குருவானவர் என்றால் அப்படித்தான், அவர்களுக்கு அஞ்ஞானம் பிடித்திருக்கின்றது, இருளுக்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஒளியாகிய ஞானத்தை கொடுக்க வேண்டும். அப்போது அஞ்ஞானம் என்ற இருளை நீக்கி ஞானத்தை கொடுப்பவர் எவரோ அவர்தான் குரு.
அதனாலே அவர் மேல் நீங்கள் கோபிப்பதில் அர்த்தமில்லை. என் மீது கூட இத்தனை பேர் கோபிப்பார்கள். ஐயா எல்லாவற்றையும் டிவியிலே சொல்லுகின்றார். இது ரகசியமாக எங்களுக்கு வந்து சொல்லலாம் என்று. ரகசியமாக சொல்வதற்கு நீங்கள் எங்கே வருகின்றீர்கள்? எனக்கு ஹோம் டிவி தான் என்னை தேடி வருகின்றது. நானும் அதை தேடி போகின்றேன். ஹோம் டிவி உங்களுடைய இல்லங்களை தேடி வருகின்றதல்லவா? ஒவ்வொருவருடைய இந்த நாடு முழுக்க உங்களுடைய இல்லங்களை தேடி ஹோம் டிவி வருகிறது. நீங்கள் ஹோம் டிவிக்கு தான் முதல் நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு இல்லங்களையும் தேடி வருகின்றது. அங்கே தேடி வருகின்ற பொழுது அதிலே சொல்லுகின்ற பொழுது இந்த உலகம் முழுக்க நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அல்லவா? அது பெருநோக்குத்தானே. இது ஏன் தவறாக நினைக்கின்றீர்கள்? ஹோம் டிவியிலே செல்வதனாலே எங்களுடைய விளக்கங்களை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளட்டுமே. தெரிந்து கொள்வதனாலே நன்மைதானே, கெடுதல் ஒன்றும் இல்லையே. இதெல்லாம் தெரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் மக்கள் நாங்கள் எல்லவோ குருமார்கள் ஒழித்து வைத்திருக்கின்றார்கள் என்ற காரணத்தினாலே அவர்கள் இப்படி செய்கின்றார்கள். அவர் அப்படி செய்கின்ற காரணத்தினால்தான் மதமாற்றங்களும் இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் இடம்பெறுகின்றது. அப்போ நாங்கள் தெளிவாக பேசுகின்ற பொழுது ஒரு உற்சவம் நடந்தால் உற்சவத்திலே குருவானவர் பேசி தெளிவுபடுத்த வேண்டும். அவர் பேச முடியலன்னா பேசக்கூடியவரை கூப்பிட்டு அந்த ஆலயத்திலே உற்சவங்களிலே சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்பட வேண்டும். அந்த காலங்களிலே சொற்பொழிவுகள் எல்லாம் சிரமமாக நடைபெற்றது. இந்த காலத்தில் சொற்பொழிவு என்றதே ஒன்றும் கிடையாது. அப்போ அவர்களுக்கு ஒரு விளக்கம் இல்லாமல் வந்தவுடனே சங்கல்பம் செய்துவிட்டு புக்கே பண்ணி கொண்டு போக வேண்டியதான். கடைசியாக முடிஞ்சது. என்னென்னா கோயிலுக்கு போகிறோம், கும்பிட்டோம், சாமி கும்பிட்டோம், வந்தோம். அப்போ என்ன நடக்கின்றது இந்த திருவிழா என்ன, இந்த திருவிழாவுடைய மகத்துவம் என்ன என்றதை பற்றி நாங்கள் தெளிவாக நாங்கள் அடியார்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அந்த அடியார்கள் தெரிந்து கொள்வார்கள் அல்லவா? அந்த காலத்திலே அப்படித்தான் நடந்தது. அப்படி ஒரு தெளிவானவர்களை குறித்து அவர்கள் உற்சவம் நடத்தி இருக்கின்றார்கள். அந்த உற்சவம் முடிந்தவுடன் உற்சவத்தில் ஒரு 10 நிமிடங்கள் நாங்கள் சைவ நற்சிந்தனை செய்ய வேண்டும். உற்சவத்தினுடைய பலன்கள் கேட்க வேண்டும். உற்சவத்தில் ஒவ்வொரு நாளும் ஆசிகள் வழங்க வேண்டும். அப்படி வழங்குகின்ற பொழுது தான் அதனுடைய உற்சவத்தினுடைய பூர்ணமான பலன் கிடைக்கும். அதனாலே அந்த உற்சவத்தினுடைய பூர்ணமான பலனை பெற வேண்டுமானால் நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் காலையில் மாலையில் இந்த உற்சவத்திலே கலந்து கொள்ள வேண்டும். அங்கே நடைபெறுகின்ற மந்திர பண்ணங்களை கேட்க வேண்டும். கிரியாபாவங்களை பார்க்க வேண்டும். அபிஷேகங்களை பார்க்க வேண்டும். வைப்ரேஷன் இந்த உடம்பிலே வர வேண்டும். அதற்கு தியானம் அங்கே தேவை. அங்கே போயிருந்து கோயிலில் போயிருந்து கொண்டு வேறு சிந்தனைகள் செய்யக்கூடாது. கோயிலில் போயிருந்து கொண்டு வேறு ஏதாவது சிந்தனையிலே இருப்பார்கள். அவர் இப்படி செய்கிறார், ஐயா இப்படி செய்கிறார், ஐயா அந்த ஐயா அப்படி செய்தார், இந்த ஐயா அப்படி செய்தார், அப்படி என்றதெல்லாம் அங்கே அந்த இடத்துலேயே அதெல்லாம் ஒவ்வாதது. அதை கேட்க வேண்டிய இடங்கள் வேறு, சொல்ல வேண்டிய இடங்கள் வேறு, தெளிவுபடுத்த வேண்டிய இடங்கள் வேறு. அந்த இடத்திலே போனால் இறைவனுடைய சாநித்தியமாக இருந்து நாம் செய்து விட்டு வர வேண்டும். தவறாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம், பின்பு அதை பற்றி பேசிக்கொள்ளலாம். ஆனால் அந்த இடத்திலே அவற்றையெல்லாம் கோயிலை புனிதமாக வைத்துக் கொள்ளுங்கள். நிர்வாகத்தினரும் புனிதமாக வைத்துக் கொள்ளுங்கள். குருமாருடன் பக்குவமாக மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். குருமாருடைய ஆசியை வேண்டுங்கள். இப்படி வேண்டுகின்ற பொழுது தான் அந்த உற்சவத்தினுடைய பலன் கிடைக்கும். நான் சென்ற முறை சொல்லியிருந்தேன், கோவில்களை கொண்டு போய் கோட்டிலே நிறுத்தாதீர்கள். நாங்கள் சைவ சமயத்தவர்கள். சைவ சமய நெறிக்கு அமைய நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். சைவ நெறிக்கு அமைய நான் நடந்து கொண்டால்தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். கோவில்கள் இந்து மதத்தினுடைய தன்மையினை தெளிவாக ஓங்கி நிற்கின்றது. உலகம் முழுக்க இன்று சைவ சமயம் பரவி நிற்கின்றது. பரவி நிற்கின்ற அந்த சைவ சமயத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டாம் என்றால் கூட அசிங்கப்படுத்தாமல் இருங்கள். காப்பாற்ற எங்களால் முடியலை ஐயா. சரி, அதை நீங்கள் அசிங்கப்படுத்தாமல் இருந்து கொள்ளுங்கள். கோயிலில் போயிருந்து ஒவ்வொரு சங்கங்களை உருவாக்கி கொள்வது, ஒவ்வொரு சட்டத்துக்களை வகுப்பது, நீங்களாகவே இரண்டு கட்சிகளாக பிரிந்து கொள்வது, அந்த இரண்டு கட்சிகளும் மோதிக்கொள்வது, இதெல்லாம் ஆலயத்திலே நடைபெறுவதற்கு இது ஆலயம். இது ஒன்றும் ஒரு வழக்காடு மன்றங்களோ இது இல்லை. ஆனால் அந்த ஆலயத்தில் கூட சில நேரங்களிலே இப்படி நடந்து கொள்ளுகின்றார்கள். தயவு செய்து இந்த அடியார்களும் அங்கே வைத்திருக்கக்கூட இந்து இளைஞர் சங்கமோ வாலிபர் சங்கமோ அங்கே மகளிர் சங்கமோ இருக்கக்கூடிய நிர்வாக சபையினரோ தர்மகர்த்தாக்களோ
பெரும் முயற்சி பண்ணி ஆலயத்திலே இப்படியான சங்கடங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். ஆலயத்திற்கு வருவது அடியார்கள் தங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் அகல வேண்டும் என்று ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது அந்த ஆலயத்திலேயே பெரிய பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையே தீர்க்க முடியலை, கடவுள் எங்களுக்கு நன்றி தீர்க்க போகிறார் என்று நினைத்துவார்கள். அப்போ ஆலயம் தொழுவது என்பது சாலவும் நன்று. நாங்கள் ஆலயம் செல்லுகின்ற பொழுது ஆலயத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை கண்டு கழித்து அங்கே இருக்கக்கூடிய இறை சாநித்தியத்தை நாம் பெறுவதற்காக செல்லுகின்றோம். வேறு சிந்தனையங்களுக்கு கூடாது. வேறு ஏதாவது இருந்தால் ஆலய வளாகத்தை விட்டு வெளியே வந்து நாங்கள் பேசி தீர்மானம் எடுத்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அடிப்பது, குருமார்களை விரட்டுவது, இப்படி பல விஷயங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சென்ற கிழமை கூட ஒரு இடத்துலேயே ஒரு குருமாருக்கு பலர் சேர்ந்து தாக்கி இருக்கின்றார்கள். அதெல்லாம் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் செய்யக்கூடிய ஒரு காரியமே அல்ல. அது எது சரியாக இருந்தாலும், எது பிழையாக இருந்தாலும், எவ்வளவு தவறு விட்டிருந்தாலும் அதெல்லாம் இந்து மதத்திலே செய்யக்கூடிய சாத்தியங்களே இல்லை. அதை தவறாக புரிந்து கொண்டு நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படியான கீழ்த்தரமான வேலைகளுக்கெல்லாம் நாங்கள் போகக்கூடாது. நாங்கள் சைவ சமயத்தவர்கள், எங்களோட மதத்தை பார்த்து இன்று உலகம் ரீதியாக இன்றைக்கு ஹவாயிலே இருக்கக்கூடிய வெள்ளக்கார சுவாமிமார்களெல்லாம் இன்றைக்கு சுவாமியாக மாறி ஹவாயிலே பெரிய ஒரு தீவு. அந்த தீவு சைவ பழமாக இருக்கின்ற தீவாக மாறியிருக்கின்றது. அதனாலே சைவ சமயம் என்றும் எல்லா இடமும் ஓங்கி வாழ வேண்டும் என்று நாம் எல்லாம் மனசார பிரார்த்தனை பண்ணி கொண்டு சைவத்தை நிலைநிறுத்துவோம் என்றும் சைவர்களாக வாழுவோம் என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் சகல செல்வமிக்க யோக பெருவாழ்வுகளைக்க நல்லாசி கூறி அமைகின்றேன். ஹரஹர நம பார்வதி பதகே, ஹரஹர மகாதேவா, சுவாமியே சரணமையப்பா. இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இறைவனை நாங்கள் நோக்கும் பொழுது இறைவன் எங்களுக்கு என்ன செய்வார், என்ன செய்கின்றார், அவர் எப்பொழுதும் நாங்கள் கேட்பதையெல்லாம் தர வேண்டும், எங்களுடைய வாழ்விலே இந்த இறைவன் புதுமைகள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இறைவனை மன்றாடினால் எங்களுக்கு புதுமைகள் கிடைக்கும் என்று நம்புவது நல்லது, தேவையானது. ஆனால் புதுமைகள் செய்தால்தான் இந்த இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் என்பதனால் நாங்கள் கோவில் விட்டு கோவில் செல்லுகின்றோம். புனிதர்கள் ஒவ்வொரு ஆலயங்களிலே இருக்கின்ற புனிதர்களை மன்றாடுவதற்காக, அவர்களிடம் மன்றாடுவதற்காக செல்கின்றோம். புதுமைகள் கிடைக்க வேண்டும், புதுமைகள் செய்ய வேண்டும். இந்த புதுமைகளை பார்த்துத்தான் நான் இறைவனை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று நிச்சயிக்கின்றோம். ஆனால் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, இறைவனை நம்புகின்றவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் அனைத்துமே புதுமைகள் தான். அவர்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே இறைவனால் எங்களிடம் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். அவர்கள் பணக்காரர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம். ஒருவர் எனக்கு உதவி செய்யலாம், இன்னும் ஒருவர் என்னுடைய உதவியை வேண்டி நிற்கலாம். எல்லோருமே இறை நம்பிக்கை என்னுடைய பார்வையிலே இறைவன் எங்களுக்கு தருகின்ற அவருடைய பிரசன்னமாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவிடம் கேட்டார்கள், ஒரு அடையாளம் எங்களுக்கு செய்து காட்டும், அப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை நம்பலாம் என்று சொல்லி, அடையாளத்தை கண்டு அந்த அடையாளத்திலே இனம் கண்டு அடுத்த மனிதர்கள் யார் என்று நாங்கள் அவர்களுடைய சொல்லும் செயலும் எங்களுக்கு அடையாளங்களாக செய்திகளாக வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதும் நம்புவதும் சாதாரணமானவை. ஆனால் இறைவனை பொறுத்தளவிலே இறைவன் எங்களுக்கு பல அடையாளங்களை தந்து கொண்டிருக்கின்றார். இந்த இயற்கை எல்லாமே அடையாளங்கள், நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே அடையாளங்கள்.
எங்களுடைய வாழ்விலே இடம்பெறுகிற நிகழ்வுகள் எல்லாமே அடையாளங்கள். இறைவன் எங்களை அன்பு செய்கின்றார். இந்த இறைவன் எங்களை அன்பு செய்கின்றார் என்பதற்காக இறைவன் பல அடையாளங்கள் ஊடாக அந்த அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார், பகிர்ந்து கொள்கின்றார். இப்படி எங்களுடைய வாழ்வை நாங்கள் இறைவனுடைய இறைவன் மீது எங்களுக்கு இருக்கின்ற அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக பார்க்கின்ற பொழுது, அந்த விசுவாச கண்ணோட்டத்தோடு அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது, அனைத்துமே ஆண்டவருடைய செயல் என்பதை நாங்கள் இனம் கண்டுகொள்வோம். எங்களுடைய மனங்கள் எப்பொழுதும் பேதலித்து போய் சஞ்சலம் அடைந்து அவை குழம்பிய நிலையிலே அமைதி இழந்த நிலையிலே இருப்பதற்கு அடிப்படை காரணம் நாங்கள் இறைவனை நம்பாதது. அந்த தெய்வம் எங்களுடைய தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையிலே நாங்கள் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் அப்பொழுது நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்வோம் என்பதல்ல. நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்வதனாலே நாங்கள் காண்கின்ற அடையாளங்கள் யாவும் ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற நம்பிக்கையின் பிரதிபலிப்புகளாகவே இருக்கும். அந்த இறைவன் எங்களை அன்பு செய்வதனால்தான் சில வேளைகளிலே சில புனிதர்கள் தங்களுடைய அனுபவத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய துன்பம் கூட இறைவன் தங்களை அன்பு செய்வதனாலே தருகின்ற அந்த துன்பம் என்று கூட அவர்கள் சொல்லுவார்கள். அனைத்தும் இறைவனுடைய கரங்களில் இருந்துதான் வருகின்றன. அப்படி நாங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது எங்களுடைய சோம்பல்தனத்தினாலே, எங்களுடைய பிழைகளினாலே, எங்களுடைய தவறுகளினாலே, நாங்கள் செய்கின்ற குற்றங்களினாலே வருகின்ற குழப்பம் அல்ல. மாறாக அனைத்தும் இறைவன் எங்களுக்கு தருகின்ற அவருடைய அளவில்லாத அன்பினுடைய வெளிப்பாடாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய மனம் எப்பொழுதும் அமைதியாக குழப்பம் இல்லாமல் நங்கூரமிட்ட இடப்பட்ட கப்பல் போன்று அது எந்த காற்றுக்கும் புயலுக்கும் அது அசைபுறாத, அது மிகவுமே பாதுகாப்பாக இருக்கின்ற கப்பலை போன்று எங்களுடைய வாழ்க்கை இருக்கும். எனவே ஆண்டவரிடம் எங்களுடைய நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டு இந்த இறைவனுடைய பாதார விந்தத்திலே ஆண்டவருடைய கரங்களிலிருந்து எங்களுக்கு அனைத்தும் கிடைக்கின்றன அந்த நம்பிக்கையிலே வளர்வதற்கு இந்த நாளிலே நாங்கள் இறைவனை இன்னும் அதிகமாக நம்புவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயீன், அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதை தொடங்குகின்ற இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சில நற்செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். இறைவன் இந்த சமுதாயத்திலே மக்களை நல்லவர்களாக, தன்மானமுள்ளவர்களாக படைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மதித்து நடக்க வேண்டும் என்ற சுயமரியாதையை அந்த இறைவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பக்குவமும் பழக்க வழக்கமும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதனால் நாம் அடுத்த மனிதரை பற்றி எப்பொழுதும் நல்ல செய்திகளையே பேச வேண்டும். அடுத்த மனிதர்களை பற்றி இழிவான செய்திகளை பேசி அவர்களை இழிவுபடுத்தக்கூடாது. அடுத்த மனிதர்களை நாம் எப்பொழுதும் நாம் மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கும் கூட அந்த பழக்கத்தை தான் நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னார்கள். லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா. எங்களில் சிறியவர்களுக்கு அன்பு காட்டாதவனும் பெரியவர்களை கண்ணியப்படுத்தானவனும் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகளார் இந்த நற்செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது நமது சமுதாயத்திலே உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள் யாரென்றால்
சிறியவர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பெரியவர்கள் சிறியவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்ற இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த செய்தி நமக்கு தருகின்ற ஒரு சிறந்த ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், இங்கு பெரியவர்கள் சிறியவர்களையும் மதிக்கிறார்கள், சிறியவர்கள் பெரியவர்களையும் மதிக்கின்றார்கள். இந்த ஒரு நிலைமை சமுதாயத்திலே உருவாகுமானால் சமுதாயத்திலே நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள், மக்களை மதித்து நடக்கின்ற நல்ல தன்மைகள் இதன் மூலமாக உருவாக இடம் உண்டு என்பதை இதனூடாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கு, நமது மாணவ மாணவிகளுக்கு நாம் ஊட்டுகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் மூத்தவர்களை மதிக்க வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், ஆசிரியைகளை மதிக்க வேண்டும். இப்படி பிறரை மதித்து வாழுகின்ற நல்ல பண்பாடுகள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்ற இந்த நற்செய்தியை நமது சந்ததிகளுக்கு, சமுதாயத்துக்கு, சிறார்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற இந்த செய்தியை இன்றைய காலை பொழுதிலே உங்களுக்கு நான் கூறி இன்றைய நாளை தொடங்குவதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன்.